ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டாக்கு ரொம்ப முக்கியமான ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ரொம்ப சிம்பிளாக இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஃபேஸ் வேல்யூ உள்ள போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப சிம்பிள், இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஏன் இந்த டிவிடெண்ட்லாம் ஃபேஸ் வேல்யூ வச்சே கொடுக்குறாங்க, ஏன் எல்லா கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ ஒன்றுலேருந்து தென்னு வரைக்குமே இருக்குது. லிட்டரலி ஃபேஸ் வேல்யூ பற்றி இருக்க உங்கள் எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோ க்ளியர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்தோடனே கம்பெனிக்குள்ளே ஃபார்முலா கூட நம்பர்ஸ்குள்ளலாம் போகாமல் ஒரு கதை மாதிரி சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடறேன். நான் அதுக்கப்புறம் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். நான் சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த வீடு கட்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடோட ஆக்சுவல் ஒர்த் எவ்வளோ வருது அப்படின்னா 50 லட்சரூபா. அண்ட் அந்த வீடு நீங்கள் 10 மணி நேரம் நீங்கள் முடிச்சுறீங்க 50 லட்சரூபா ஒருத்தர் வீடு அப்படின்னு. ஸோ அந்த வீடு உங்களோடது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த பத்திரம், அந்த பத்திரத்தோட வேல்யூ இப்போ என்ன அப்படின்னா 50 லட்சரூபா. சரி, இப்போ இந்த வீடு கட்டி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வீடு பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கட்ட ஆரம்பிக்குது. மெடிக்கல் காலேஜ் கட்டுது அப்படிங்கிறது பெரிய நியூஸ், கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டுக்கு பெரிய பூமாக இருக்கும். ஸோ மெடிக்கல் காலேஜ் வருது அப்படின்னா பக்கத்தில் நிறைய கடை வரும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும், நிறைய பேரும் குடியேறுவாங்க, அந்த இடத்துல ஒரு எக்கனாமியாக பூம் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடோட ஒர்த்தும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும், 50 லட்சரூபாயில் இருந்து 80 லேக்ஸ் 1 கரோராக கூட மாறிடும். ஸோ இப்போ இந்த பத்திரத்தோட வேல்யூ என்னதான் 50 லட்சரூபாய் இருந்தாலுமே இன்னொரு 5-10 இயர்ஸில் இந்த இடமே பூம் ஆகி இந்த பத்திரத்தோட வேல்யூ கண்டிப்பாக 1 கோடி ரூபா மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த பத்திரத்தை நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 லட்சரூபாய் விற்க மாட்டிங்க, ஃபியூச்சரோட ஸ்கோப்னால ஒரு 80 லேக்ஸ் ஆர் 1 கரோருக்கு நீங்கள் விற்பீங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பத்திரத்தில் இருக்க அந்த வீடோட ஆக்சுவல் ஒர்த் 50 லட்சரூபா தான் அப்படின்னு, பட் ஸ்டில் ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு ஒருத்தவங்க வந்து இந்த 50 லட்சரூபா ஒருத்தல பத்திரத்தை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க, ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட். சரி, இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட் அந்த வீடு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வளர ஆரம்பிக்கும். ஸோ என்ன தான் பத்திரத்தில் 50 லட்சரூபாய் இருந்தாலுமே அவர் 1 கோடி ரூபா கொடுத்து டபுள் த ரேட் கொடுத்து வாங்கியிருந்தாலுமே இப்போ அந்த வீடை 2 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் தயாராக இருக்கும். அண்ட் அவர் 2 கோடி ரூபாய்க்கு அதை வித்துடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணி பிரச்சனை வருது. கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை வந்தாலே லேண்ட் ப்ரைஸ் பயங்கரமாக கம்மியாகும். ஸோ 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த வீடு அவர் கொஞ்சம் நஷ்டத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு, அதாவது 1.5 கரோர்ஸ்க்கு 100 தட்டை வித்துடுறாரு அந்த பத்திரத்தை. அதாவது 50 லட்சரூபா ஒருத்தில் பத்திரத்தை 1.5 கரோருக்கு வித்துறாரு. இதுக்கப்புறம் 1.5 கரோருக்கு வாங்கினார்ல, அவருக்கு திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீடை 2 ஷேராக பிரித்து அந்த பத்திரத்தையும் 2 பிரித்து ஒரு ஷேரை இன்னொருத்தருக்கு வித்துறாரு. அவர் வாங்கினது 1.5 கரோருக்கு. ஸோ 75 லேக்ஸ் அப்படின்னு 2 பத்திரமாக உருவாக்கி ஒரு பத்திரத்தை வித்துறாரு. அண்ட் அதே மாதிரி 50 லட்சரூபா ஒருத்தர் அந்த வீடு இப்போ 2 பிரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பத்திரத்தில் 25 லேக்ஸ் அப்படின்னு இருக்கும், இன்னொரு பத்திரத்தில் 25 லேக்ஸ் அப்படின்னு இருக்கும், 2 சேர்ந்தால் 50 லட்சரூபா ஒரு வீடு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த வீடோட ஆக்சுவல் ஒருத்த 50 லட்சரூபான்னு சொன்னேன்ல, அந்த 50 லட்சரூபா தான் பத்திரத்தில் இருக்குது. ஸோ அந்த வீடோட ஃபேஸ் வேல்யூ 50 லட்சரூபா. அண்ட் இதுக்கப்புறம் அந்த வீடை விற்கும்போது 1.5 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 2 கரோர் அப்படின்னு ஃப்ளக்சுவேட்டே இருந்துச்சுல, அதுதான் அந்த வீட்டோட மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், இது அப்படியே நான் மார்க்கெட்டோட அப்ளை பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஈஸியாக புரிய முடியும். இப்போ நான் தான் ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஓவரால் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 100 ருபீஸ். இப்போ இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்காக நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ என்னோட ஷேர்ஸ்லாம் மக்கள்கிட்ட விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேரை நான் 10 பிரிக்கிறேன், 100 ரூபா ஒருத்தர் ஷேரை 10 பிரித்து 10 ஷேர் ஆக்குறேன். இதில் 5 ஷேரை நான் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 5 ஷேரை மட்டும் மக்கள்கிட்ட விற்கிறேன். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 ரூபா. பட் நான் இதுக்காக 10 ரூபாய்க்கு விற்கணும், இந்த கம்பெனி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தலைமுறை தாண்டி இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கேன், அந்த ஒரு ஷேரோட ஒர்த்து 10 ரூபா. அண்ட் 10 ரூபா ஒருத்தர் ஷேர் நான் 10 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராஃபிட், எனக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த 10 ரூபா ஒருத்தர் ஷேரை இந்த கம்பெனிக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 50 ரூபாய்க்கு ஒரு ஷேரை விற்கிறேன். ஸோ என்ன தான் என்னோட கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட்டில் 10 ரூபா தான் அப்படின்னு இருந்தாலுமே ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஷேரை நான் 50 ரூபாய்க்கு விற்பேன். அண்ட் மக்கள் அது வாங்குவாங்க, அந்த பணத்தை யூஸ் பண்ணி நான் என் கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவேன். ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா என் கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட்லேயே ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 ரூபான்னு தான் இருக்குது. இந்த 10 ரூபா தான் என் கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ. அண்ட் நான் 50 ரூபாய்க்கு ஐபிஓவில் விற்றேன்ல, இந்த 50 ரூபா தான் என் கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ். அண்ட் இதுக்கப்புறம் என் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மார்க்கெட் ப்ரைஸ் மேலே ஏறும் கீழே இறங்கும், அதை ஃப்ளக்சுவேட்டட் போய்கிட்டே இருக்கும். பட் இந்த ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஷேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்று இப்போ 5000 ருபீஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ 5000 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேருக்கு ரொம்ப அதிகமான ப்ரைஸோ, சின்ன சின்ன ரீட்டைல்ஸ் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ஸோ வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கம்பெனி ஷேர்ஸை 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதாவது என் கம்பெனியில் மொத்தம் 10 ஷேர் இருந்துச்சு, 10 ஷேரோட வேல்யூ இப்போ 5000 ரூபா 5000 ரூபான்னு இருக்கு. இதை நான் அப்படியே 2 ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா 20 ஷேராக மாறிடும், ஒரு ஷேரோட ப்ரைஸ்
2500 மாறிடும், கம்மியாயிரும் ப்ரைஸ். ஏன்னா தான் ப்ரைஸ் கம்மியாகிடும், ஷேர் ப்ரைஸ் டபுள் ஆயிடுச்சு, ஸோ ஈக்குவல் தான். பட் இந்த இடத்துல ஷேர் சர்டிஃபிகேட்டில் ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 ரூபாயில இருந்து 5 ரூபாயும் மாறிடும். ஏன்னா 10 சர்டிஃபிகேட் 20 சர்டிஃபிகேட்டாக மாறிடுச்சு. அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ தான் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவல் டெஃபினேஷன் கிடையாது, பட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்ஃபோசிஸோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா 2069 crores. அதாவது ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஓவரால் ஷேர்ஸோட ஆக்சுவல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 2069 crores. அண்ட் இன்ஃபோசிஸில் ஓவரால் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 413 crore ஷேர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் ஷேர் கேபிட்டல், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 2069 crore, அதை 413 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். இந்த 5 தான் இன்ஃபோசிஸோட ஃபேஸ் வேல்யூ. அதாவது இன்ஃபோசிஸோட ஆக்சுவல் ஒரு ஷேர் ப்ரை ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 5 ரூபா. உங்களுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி ஐடிசியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1243 crores இருக்கும். இப்போ அதே மாதிரி ஐடிசியில் ஓவரால் எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 1243 crores வரும். ஸோ ரெண்டே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக 1 தான் கிடைக்கும். ஸோ ஐடிசியோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1. அண்ட் இந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஐபிஓ டைமில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்பெனி டிசிஷன் தான். ஒன்றா கூட இருக்கலாம், மினிமம் கண்டிப்பாக 1 இருக்கணும் கவர்மெண்ட் ரூல் படி, அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் வேல்யூ 10 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை சப்போஸ் 2 ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 10 to 5 மாறிடும். சப்போஸ் 5 ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 10 to 2 மாறிடும். சிம்பிள் மேக்ஸ். அண்ட் ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கும்போது திரும்ப 2 ஸ்பிட் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 1 மாறிடும். அண்ட் 1 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃப்ளிப் சைடில் சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் 10 shares இருக்குது, 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 shares 5 மாற்றாங்க அப்படின்னு அர்த்தம். 100 shares இருந்து அப்படின்னா 50 மாற்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும் அது அப்படியே பாதியாகிறதுனால ஃபேஸ் வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அப்படியே 2 மாறிடும். 5 face value இருந்துச்சு அப்படின்னா அப்படியே 10 மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஷேர்ஸ் கம்மியாகுது பட் ஃபேஸ் வேல்யூ அதிகமாகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேரோட ஆக்சுவல் ஒர்த் இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால இந்த ஃபேஸ் வேல்யூ டிட்டர்மின் பண்ணி தான் ஒரு கம்பெனி டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, இப்போ இந்த கம்பெனி 100% நாங்கள் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ 10 100% அப்படின்னா 10 தான். ஸோ 10 rupees டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, இப்போ அந்த கம்பெனி 600% டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 600% ஆஃப் 1 எவ்வளோ அப்படின்னா 6 rupees. ஸோ அந்த கம்பெனி 6 rupees நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனியில் இந்த ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்ல வருது, இதெல்லாம் இந்த ஃபேஸ் வேல்யூ அஃபெக்ட் பண்ணும், இந்த ஃபேஸ் வேல்யூக்கும் டிவிடெண்ட் என்ன அர்த்தம், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஃபேஸ் வேல்யூ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மார்க்காமல் கேளுங்க. வீடியோ தாண்டிக்கு என்னோட தாட்ஸ், நான் என்ன மாதிரி ஷேர்ஸ்லாம் வாங்குறேன், ஷேர் மார்க்கில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கிரே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணி நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வேல்யூபிள் வீடியோவில் பார்க்குறேன்.